ஏழு ஆண்டுகள் உபத்திர காலம் உண்டு. ஏழு ஆண்டுகள் உபத்திர காலம் முடிஞ்சுதான் 1000 வருட அரசாட்சி காலம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாள் வரும். அப்புறம் தான் நித்தியம் முடிஞ்சுது எல்லாம், ரைட்டுங்களா? சரி, இப்போ இந்த சம்பவம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க, சபைகள் எடுத்து கொள்ளப்படும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. சரி, எப்படா சபைகள் எடுப்பாங்கன்னா, ஒருத்தன் சொல்கிறான் உபத்திரத்துக்கு பின்னாடிங்கிறான், ஒருத்தன் இதுக்கப்புறங்கிறான். சபைகள் எப்போ எடுக்கப்படும், அப்போ இந்த வசனம் எப்போ அவர் சொல்ல போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபத்திர காலம் 7 ஆண்டுகள், அப்புறம் 1000 வருட அரசாட்சி. எப்போ இந்த வெள்ளையாட்டு செம்மறியாட்டை பிரிக்கிறாருன்னா, உபத்திர காலத்துக்கு பின்பு 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு, இந்த ரெண்டு பட்ட இடையில தான் இவர் வந்து வெள்ளையாட்டு திரிக்கிறார் அப்படிங்கிறார். ரைட், ஓகே. இப்போ சபைகள் இருக்குமா அப்படின்னா, சபைகள் இருக்காது. எப்போ இருக்காது, சபைகள் வந்து 7 ஆண்டு உபத்திரம் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துக்கொள்ளப்படும். சபைகள் 7 ஆண்டு வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னா எங்கே போகுது சபைகள்? சபைகள் மணவாளனுடைய திருமண நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுமாமா. அப்போ மணவாட்டி சபை என்ன பண்ணுதுங்க, பரலோகம் போகுது. இப்போ இங்கே சபை கிடையாது, பரிசுத்த ஆவி கிடையாது, பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் கிடையாது. கடினமாக ஒரு மனசு அனுச்சு என்ன பண்ணணும், இந்த உபத்திரவ காலத்தில் தன்னை கடினமாக காத்து கொள்ளணும். இதில் வேண்ட பத்தாததுக்கு 666 முத்திரை வேற வந்துடும் இந்த உபத்திரவ காலத்தில். அந்த முத்திரையை நீங்கள் உடைச்சிட்டு வாழவும் முடியாது. அதையெல்லாம் மீண்டும் ஒருத்தன் எவன் ஒருத்தன் இடரடையாமல் இருக்கிறானோ அவன் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுவான். எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவானா இன்னொன்று தெரிஞ்சுங்க, இந்த முதல் வருகையில், அதுதான் இரண்டாம் வருகை. இந்த 1000 வருட அரசாட்சி பாருங்க, அதுதான் இரண்டாம் வருகை. இப்போ நம்ம முதல் வருகைக்குள்ளே இருக்கிறோம். நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் இந்த முதல் வருகையிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த முதல் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டோம்னா பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்கள், நம்மெல்லாம் மணவாட்டி, அவர் மணவாளன், நம்ம திருமண நாளில் திருமணம் போய் அங்கே ஆகிடும். ஆனால் 7 ஆண்டு உபத்திர காலத்துக்குள்ளே நீங்கள் தங்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் மணவாட்டியாக போகவே முடியாது. வேணா ஒன்று அழுது புலம்பி கெஞ்சி கூத்தி கடினமாக தன்னை காத்து கொண்டு ஆண்டவரே அப்படின்னு அழுது இழுது ஏதோ ஒன்று பண்ணிக்கின்னு போகலாம் போகலாம். ஆனால் மணவாட்டியாக போக முடியாது. மணவாளன் தோழனா வேணா போகலாம், மாப்பிள்ள தோழனா போகலாம். சும்மா இப்போ மணவாட்டியாக போக முடியாது. மணவாட்டி முடிஞ்சு போச்சு. எப்போ? உபத்திர காலத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. இப்போ 1000 இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த உபத்திரவ காலத்து உபத்திரவ காலத்தில் அப்படி இப்படின்னு மிஞ்சி வரான். இதில் வேறு கொஞ்சம் யூதர்கள் இருக்கான். யூதர்களில் பார்த்தீங்கன்னா, யூதர்கள் ஒரு சில கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 7 ஆண்டுகளில் 3.5 ஆண்டுகள் மோசேவும் எலியாவும் வந்து இவர்களை பழைய ஏற்பாட்டின் முறையின்படி நடத்தி அப்புறம் கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இந்த 7 ஆண்டுகளில் சபைகள் இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் சபைகள் இல்லைன்னு தான் இப்போ புலப்பழமே வருது. ஏன்னா இவன் இப்போ நம்மெல்லாம் சபைகள் உண்டு, பரிசுத்தாவி வழி நடத்துதல் உண்டு. ஆனால் அந்த 7 ஆண்டு உபத்திரவ காலத்தில் சபைகள் கிடையாது, ஆவியானுடைய வழி நடத்துதலும் கிடையாது. நீங்கள் தான் உங்களை காத்து கொள்ள வேண்டும். அப்போ முதல் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் விரும்பணும், அதற்கான முயற்சி செய்யணும். ரைட், ஓகே. இப்போ 7 ஆண்டு உபத்திரவத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொறிந்தவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசத்தின் மேல் வீற்றிருப்பார். இது எப்போ வருவார், எப்போ மகிமையின் சிங்காசனம் அப்படின்னா, உபத்திர காலம் முடிஞ்ச உடனே அவர் வரார். அப்போ இந்த உபத்திர காலம் என்ன நடக்குதுன்னா, மணவாணலுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்குது. இந்த திருமண ஏற்பாடுகள் முடிஞ்சு இங்கே 7 உபத்திரத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் போயிடுறாங்க. போய் எனக்கு புரியுது உங்களுக்கு நான் சொல்கிறது. இப்படி நான் கை காட்டும் போதே பார்த்துக்குங்க, உபத்திரவ காலம், 1000 அரசாட்சி காலம். இதில் இந்த இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு, நீதிமன்றங்களை நம்மளெல்லாம் எடுத்துடுறாரு. எடுத்தோன்னே இந்த உபத்திரவ காலத்தில் என்ன ஆகுது, இப்போது இங்கே மேலே பரலோகத்தில் திருமண ஆயத்த வேலைகள் நடக்குது. இந்த 7 ஆண்டுகளுக்குள்ள திருமணம் ஆகி இங்கே இருக்கிற மணவாட்டி சபை என்ன பண்ணுதுங்க, போய் மணவாளனாக திருமணம் பண்ண போயிடுறாங்க. இப்போ இந்த சபை 7 ஆண்டுகள் மிச்சம் யார் இருக்கா, யூதர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் முத்திரையை உடைக்காதவர்கள், 666 முத்திரையை உடைக்கா இவங்கள்லாம் இருப்பாங்க. இவங்கள்லாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ இவங்க கதறுவாங்க. என்ன கதறுவாங்க, ஐயோ சபை இல்லையான்னு கதறுவாங்க. ஆராதிக்க சபை இருக்காது,
பரிசுத்தாவியானவரே என்னை வழி நடத்துமா? பரிசுத்தாவியானவர் கிடையாது. எதுவும் இல்லாமல் உன்னுடைய சொந்த முயற்சியில் இந்த 7 ஆண்டு காலம் வரணும். அதுக்குள்ளே அங்கே என்ன ஆயிடுதுங்க, திருமணம் முடிஞ்சாச்சு, சபை மனவாட்டி போயாச்சு, மனவாளின் இயேசு கிறிஸ்துவோட அங்கே திருமணம் முடிஞ்சிட்டு 7 ஆண்டுகள் உபத்திரம் முடிஞ்சோன தான் அந்த 31வது வசனம் நடக்குது. படிங்க பார்க்கலாம். மகிமையின் சிங்காசனத்தின் மேல் ஒரு வருவார். வரும் பொழுதுதான் 32 நடக்குது. அப்பொழுது ஏன்னா இதுலதான் இப்ப போராட்டமே 7 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நடந்துருதுங்கிறான். இன்னொருத்தன் 1000 அரசாட்சிக்கு முன்பு நடக்குங்கிறான். அதெல்லாம் பல குழப்பங்கள் இருக்குது. சபை எடுத்துக்கொள்ளவே படாதுங்கிறான் ஒரு குரூப்பு, சபை எடுத்துக்கொள்ளப்படுங்குது ஒரு குரூப்பு, உபத்திர காலம் இல்லைங்குது ஒரு குரூப்பு. பெரிய குழப்பம். ஆராய்ச்சிக்குள்ளே இறங்கினா தலை ஒரு கிர்ன்னு ஒரு சுத்துது. ஏன்னா கண்ட மாதிரி பேசி வச்சிருக்கேன். எப்படியோ வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது எப்போ வராரு மகிமையின் ராஜா? உங்கள் வாயில் சொல்லுங்கள். எல்லாம் முடிச்சு போட்டு மணவாளன் அப்படியே ஜம்முன்னு வராரு ஊர்வலத்தில். வந்த பிறகு என்ன செஞ்சாருங்கிறதா 33. செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இப்ப ரெண்டு பேர்த்து பிரிக்கிறார். அங்க பிரிக்கவே இல்லை. நோவா பெட்டகத்தில் ரெண்டு பீடர்களும் பிரிக்கல. ஆனா ரெண்டும் பாருங்க பரிசுத்தம் தான். ரெண்டுமே பலிக்கு உகந்தது, ரெண்டுமே மனிதனுடைய உணவுக்கு உகந்தது. இங்கே வந்தால் நியாய தீர்ப்பு வருது, 1000 அரசாட்சி நியாய தீர்ப்பு. அதில் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறாருங்கிறாரு. ரைட், ஓகே. இப்போ எப்போ நடந்ததுன்னு இப்போ தெரிஞ்சு வச்சிங்களா? இப்போ இந்த சம்பவம், இந்த உபதேசம் எப்போ சொல்லப்பட்டதுன்னா இப்போ தான் தீர்ப்பாக போகுது அந்த 1000 அரசாட்சியில். சரி, இந்த வெள்ளை ஆடு என்பது என்ன, செம்மறி ஆடு என்பது என்ன? ரெண்டு ஆடுமும் ஒரே இனத்தை சேர்ந்தது தான். ரெண்டு ஆடும் ஒரே சபைக்குள்ளே வந்த ஆடு தான். சபைக்குள்ள வெள்ளாடும் இருக்குது, செம்மறியாடும் இருக்குது. இப்போ முதல்ல இந்த வெள்ளாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், செம்மறியாட்டோடைய குணத்தை பற்றி தெரிஞ்சுக்கோலாம். இந்த வெள்ளையாட்டுடைய குணங்களை பார்த்து நான் சுருக்கமாக முடிச்சிடறேன், டைம் ஆகிடும். வெள்ளையாட்டுடைய குணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வெள்ளையாட்டுக்கு தனித்துவம் உண்டு. அந்த வெள்ளையாடு கூட்டத்தோடு சேராது. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கும். இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி சபையில் அப்படி வெள்ளாடுகள் இருக்காங்க. நம்மளை நாம தீர்த்து முடிஞ்ச பிறகு தீர்ப்பு சொல்லிக்கங்க. நீங்கள் செம்மறியாடா, நீ வெள்ளையாடான்னு சபைக்குள்ளே வருவாங்க. சபைக்குள்ளே வந்தாங்கன்னா யார் கூடயும் கனெக்ஷன் வைக்க மாட்டாங்க, யார் கூடயும் பேச மாட்டாங்க, அவங்கள் கூட்டத்தோடு சேருவதை அவர்கள் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு சபையில் இருப்பாங்க, இன்னொரு சபைக்கு திடீர்னு மாறிடுவாங்க. அப்புறம் வந்தால் நாங்களாம் சர்ச்சுக்கு போகிறவங்க தானேம்பாங்க. இதெல்லாம் வெள்ளையாட்டு குணங்கள். வெள்ளையாட்டுடைய விலங்கியல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்குது. வெள்ளையாட்டுக்கு தனித்துவம் தான் வேணுமாமா, நல்லா கவனிங்க. செம்மறியாட்டுக்கு கூட்டம் தேவையாமா. செம்மறியாடு எப்போவுமே கூட்டமாக மந்தியோடு நீங்கள் மேய்ச்சலை பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோ போட்டிருக்கேனான்னு தெரியல. எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றா போகும் பாருங்கள், எல்லாம் ஒன்றா தான் போகும். இது இப்போ செம்மறியாடு. அப்போ செம்மறியாட்டு குணம் உள்ள விசுவாசிகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா சபைக்குள்ளே எல்லாரையும் நலன் விசாரிப்பாங்க, எல்லாருடையும் ஒன்றிச்சு போவாங்க, யாருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாங்க, எல்லா வேத வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க. அப்போ செம்மறியாட்டு குணம், வெள்ளையாட்டு குணம். இன்னொன்று, வெள்ளையாட்டு குணத்துக்கு வெள்ளையாட்டுக்கும் செம்மறியாட்டுக்கும் இன்னொரு ஒரு குணம் இருக்குது. ரெண்டாவது என்ன தெரிஞ்சுங்க, மேய்ப்பன். யாருங்க மேய்ப்பன்? மேய்ப்பன்னு சொன்னால் ஆக்சுவலி கரெக்டாக இங்கிலீஷ் வேர்டு என்ன தெரியுங்களா, ஷெப்பர்டுன்னு தான் அர்த்தம். என்னன்னு தெரியலைங்களா, பாஸ்டர்னா என்ன அர்த்தம்னா இது போதகருங்கிறாங்க. பாஸ்டர்னா போதகர் கிடையாது. இதுனா செம்மறியாட்டுக்கு மேய்ப்பன் அவசியம். அது ரொம்ப அப்பாவியான ஒரு மிருகம். அது அதுக்கு அதனால தான் அதனுடைய வாழை குறித்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. செம்மறியாட்டுக்கு தாழ்மை அதிகமாமா, தன்னை இணங்கி கொடுக்குற புத்தி உண்டாம். வெள்ளையாட்டுக்கு ஆண்டனா மாதிரி தூக்கிட்டு நிற்குமாமா, அதுக்கு தான் என்ற திமிர் இருக்குமாமா. புக்லேயே எழுதியிருக்கான், பீட்டல்னு எழுதியிருக்கான். பீட்டல்னு என்ன, பீத்திக்கிறது. நான் ஒரு விலங்கியல் புஸ்தகத்தில் படித்தேன் வெள்ளையாட்டோட குணத்தை. அதோட வால் தூக்கிட்டு நிற்குமாமா, அதுக்கு என்ன அர்த்தம்னு எழுதியிருக்கான், பீற்றல்னு எழுதியிருக்கான். நான் கூட பீற்றல் நீங்கள் இங்கிலீஷில் தமிழ் எழுதிக்கான்னு நினச்சேன், அப்புறம் தான் தெரிஞ்சது பீத்தல். பீத்திக்குமாமா, தன்னை பெருமையாக பீத்திக்கும்.
இன்னைக்கு சபைக்குள்ள எத்தனை பேர் தன்னை பெருமையா பீத்திக்கிறாங்க, சபைய பாஸ்டர்ஸ் குறை சொல்றாங்க, அவங்க மெசேஜை குறை சொல்றாங்க, ஆராதனையை குறை சொல்றாங்க. எந்த அந்த சபையில பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சகோதரி இருக்காங்க நம்ம சர்ச்சிலேயே, எங்கிட்டயே எப்ப பேசினாலும் சொல்லுவாங்க, எங்க பாஸ்டர் இருக்காரேம்பா, எங்க இருக்கிறாருங்கம்பே, அவங்க ஊர்ல இருந்தாங்களா எப்பன்னா, அது ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி, எங்க பாஸ்டர் எங்க பாஸ்டர் எங்க பாஸ்டர் எங்க பாஸ்டர், கஷ்டப்பட்டப்ப அந்த பாஸ்டர் வரவே இல்லை. ஆனா எங்க, அதாவது தன்னை பீத்தி கொள்ளுகிற ஒரு விஷயம், எங்க பாஸ்டர் யார் தெரியுமாங்கிற மாதிரி, அப்ப என்னவோ என்ன மட்டம் தட்டுற மாதிரி என்னன்னு தெரியல. அப்ப வெள்ளையாட்டு குணங்கள் இதெல்லாம், வெள்ளையாடு மேய்ப்பனை குறைகண்டுகிட்டே இருக்குமாமா, அதே மாதிரி வெள்ளையாட்டுக்கு மேய்ப்பன் பிடிக்காதான், மேய்ப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதான். செம்மறியாட்டு குணம் என்ன தெரியுங்களா, அதுக்கு இனவர் இது என்ன குட்டி போடுறதுனாலும் மேய்ப்பன் இல்லைனா அதுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது, அது கீழே விழுந்தாலும் மேய்ப்பன் போய் தூக்கினா தான் வருமாமா. அப்புறம் மேய்ப்பன் கூப்பிட்டானா கட்டி பிடிச்சிருங்க, அதனால தான் பாருங்கள் இயேசு கிறிஸ்து படத்தில் ஆட்டுக்குட்டியை கட்டி பிடிச்சி தான் நிற்பார் பாருங்க, நிற்பார் பாருங்க, ஏன்னா செம்மறியாடு தான் அப்படி கட்டி பிடிக்கும், அது அவ்வளவு குழந்தைத்தனம் உள்ளது, யதார்த்தம் உள்ளது. அப்போ சபையில் பாருங்கள் அப்படி ஒரு இனங்கள் இருக்காங்க, சொல்லுவதெல்லாம் நம்பி மேய்ப்பன் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படிந்து போற ஒரு செம்மறியாடுகள். வெள்ளையாட்டுக்கு கீழ்ப்படிதலே கிடையாதாமா, அது தன்னிச்சையாக தான் போகணும்னு நினைக்குமாமா, மேய்ப்பன் இல்லைனாலும் அது எங்கேயாவது போய் சுற்றி போட்டு வருமாமா. ஆனால் செம்மறியாடு தன் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குமாமா, பைபிளில் படிச்சிருப்பீங்கல்ல, அது தன்னுடைய என்ன சொல்லுவார், செவி கொடுக்குதாமா, அந்த அந்த ஒரு மேய்ப்பனுடைய சத்தம் மட்டும்தான். இன்றைக்கி வெள்ளையாடு மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க, இந்த சபைக்கு பிடிக்கலன்னா கோவப்பட்டு இன்னொரு சபை, பாஸ்டர் பேசிட்டா இன்னொரு சபை, அந்த சபை எங்களுக்கு தெரியாதுங்களா, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தவறது இல்லைம்பாங்க, எங்கே போனே அங்கே போனேன், இங்கே போனேன், இங்கே போனேன், இங்கே போனேன். என்கிட்ட தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு பிரதர் அந்த பாஸ்டர் தெரியுமா, பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்த பாஸ்டர் தெரியுமா, அரிக்சன் தெரியுமா, அவருக்கு தெரியுமா, டேனியல் தெரியுமா, தெரியலாம், ஆனால் இன்னும் அந்த அம்மா உருப்படவே இல்லை, எல்லாரும் தெரியும் ஆனால் உன்னை பற்றி உனக்கு தெரியலையே, இப்படியே இருக்கிற அவர்கள் வெள்ளையாடு. செம்மறியாடு ஒரு மேய்ப்பனுடைய குரல் சத்தத்துக்கு தான் கீழ்ப்படியும். இன்னொரு பக்கத்து தோட்டக்காரன் ஏன்னா வச்சுருக்கிறவங்க தான் தெரியும் உங்களுக்கு, பக்கத்து தோட்டக்காரன் பாப்பா அப்படின்னா கூட வராதாம்மா, ஆனால் இவன் வளர்க்குறவன் ஒரு சத்தம் கொடுத்தானா அது எங்கிருந்தாலும் காது தூக்கிட்டு ஓடுமாமா. அப்போ சபையில் மேய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபையில் மேய்ப்பருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அதுக்காக தவறான உபதேசங்கள் பண்ணுற சபையில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது நீங்கள் இனம் கண்டு கொண்டாலே போதும். ஏன்னா உபதேசங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாறுமாறாக போயிட்டுருக்குது. அல்லேலூயா. இதே வசனத்தை நம்ம பாஸ்டர்களுக்குன்னு சொல்ல போனோம் அப்படின்னா நிறைய கள்ள உபதேசங்கள் நிறையா நடந்துட்டு தான் இருக்குது, அவர்கள் எல்லாம் வெள்ளையாடுகள் தான். எல்லாருமே இன்றைக்கி செம்மறியாடுன்னு தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. பாஸ்டர்ஸ் நமக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நாங்களும் சில இதில் வெள்ளையாடுகள் தான், எல்லோரும் செம்மறி ஆடுகள்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் செம்மறி ஆடுகளை குறித்து அப்படி பேசுகிறார். ரெண்டாவது, செம்மறி ஆடுகளுக்கு வெள்ளை ஆடுகளுக்கு தண்ணி பிடிக்காதான், தண்ணி பிடிக்காதான், மழையில் ரொம்ப நேரம் நினையாதான், மழையில் நினைஞ்சாலே அதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குமாமா. இந்த இது என்ன என்ன பண்ண, செம்மறி ஆடுகளுக்கு அப்படின்னா தண்ணி ரொம்ப பிடிக்குமாமா. வெள்ளை ஆடுகள் ஆற்றுல போகிற தண்ணியும் குடிச்சிடும், டிச்சு தண்ணியிலையும் மெழுவை உறிஞ்சி எடுத்துடும், எல்லாம் சாப்பிடுமா. ஆனால் செம்மறி ஆடு சுத்தமான தேங்கின தங்கி, அதனால தான் பாருங்கள் சங்கீதக்காரன் 23 எழுதும் பொழுது அவர் உன்னை அமர்ந்த தண்ணீரண்டையில், செம்மறி ஆட்டுக்கு அப்படி தான் தண்ணி பிடிக்குமாமா, அது தேங்கி நின்ன தண்ணியில் அழுக்கு கீழே இறங்கின தண்ணியில் அதில் தான் போய்க்கணும், அவ்வளோ சுத்தமான ஒரு பிராணி. ஆனால் இந்த தினை விட்டு எடுத்த இந்த வெள்ளை மாடு இருக்கு பாருங்கள், அது ஓடுற தண்ணியில் துருன்னு உறிஞ்சிட்டு போகுமாமா, தொட்டிக்குள்ளே தண்ணி லாக்க விட்டு அப்படி எடுக்குமாமா, அது என்ன வேலையெல்லாம் வேணும் செய்யுமாமா. பாருங்கள் இந்த தண்ணீர் எதை குடிக்கிறது, நிறைய பேர் அபிஷேகம் அது இதும்பாங்க, இந்த இடத்துல அது என்ன வார்த்தை சரினா தேவனுடைய வார்த்தை தான். அப்போ செம்மறியாடு வார்த்தையை ருசிக்கக்கூடியதாம், அது வார்த்தைக்காகவே காத்துட்டு இருக்குமாமா. ஆனால் இது அப்படி இல்லையம்மா, 4 வசனம் கேட்டுட்டு ஜபுக்கு ஜபுக்குன்னு துதிக்குமாமா வெள்ளையாடு, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டாலே 2 ஆட்டம் போடுமா, இதுக்கு தண்ணி பிடிக்காது, தேவனுடைய வார்த்தை பிடிக்காது, ஆராதனை முடிஞ்சால் ஓடிடுவாங்க. நிறைய பேர் ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவாங்க, முடிக்கிறதுக்கு முன்னாடியே போவாங்க.